Hi guys, welcome back to CBSE syllabus Tamil. Namme iniki class 12 physics la chapter 1 electric charges and fields indha chapter la irukkudiya formulas ah nam paakaporum. Idhukku munadi na rendu video podirundhen andha video la na vandu sila formulas la na teach pannirpen adhu andha video paakalam andha video paathu vandu indha video paarenga. Indha video la nam first paakaporadhu electric flux. Idoda formula paakumbodhu flux equal to E del S cos theta. So electric flux na enna abindradha first nam paakalam. பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரு சர்ஃபேஸு, இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சொல்லும். அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து பாஸ் ஆகும்போது அது வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு டீட்டா, அந்த சர்ஃபேஸில் டீட்டா அப்படின்ற ஆங்கிள் மேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இ டெல்எஸ் காஸ் டீட்டா அப்படின்ற ஃபார்மில் வரும். இல்லை அது வந்து நார்மலாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்கும்போது நம்ம ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இஎஸ் மட்டும் போட்டுருவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஸ்கேலாராக வெக்டாரான்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதோட டைமென்ஷன் வந்து எம்எல் கியூப், டி கியூப் இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ். அதோட யூனிட் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர். இது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இஎஸ், இதான் அதோட ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து நியூட்டன் கூலும் இன்வர்ஸ், சர்ஃபேஸ் வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். வால்யூமுக்கு மீட்டர் கியூப், லென்த்துக்கு வந்து மீட்டர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ இங்கே சர்ஃபேஸ்னால் நம்ம மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படி தான் ஃப்ளக்ஸோட யூனிட் வந்து ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வருது. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதோட டைமென்ஷன் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இஎஸ் அதான் ஃபார்முலா. ஃப்ளக்ஸோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைமென்ஷன் என்னென்னு பார்க்கும்போது எம்எல் டி கியூப் இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன், அதில் நான் எப்படி அப்படின்றத சொல்லியிருப்பேன், அதை போய் பாருங்கள். அப்புறம் சர்ஃபேஸோட டைமென்ஷன் பார்க்கும்போது எல் ஸ்கொயரு. அப்படி தான் நம்மளுக்கு ஃப்ளக்ஸோட டைமென்ஷன் வந்து எம்எல் கியூப், டி கியூப் இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது. அதுதான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம காஸ்லாவோட ஃபார்முலா பார்க்கலாம். காஸ்லா அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்ம ஃப்ளக்ஸ், அங்கே ஃப்ளக்ஸாக நம்ம பார்ப்போம். ஸோ அதோட சிம்பிள் தான் இங்கே வரும். அதோட ஃபார்முலா பார்க்கும்போது ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கியூ டிவைட் பை எக்ஸ் எலம் நாட். அதாவது இந்த ஃப்ளக்ஸ் வந்து சார்ஜை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இங்கே வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சார்ஜ் டென்சிட்டி. சார்ஜ் டென்சிட்டியில் லீனியரு, சர்ஃபேஸு, வால்யூம் அப்படின்னு மூணு இருக்குது. லீனியர் இப்போது இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதோட சிம்பிள் பார்க்கும்போது இங்கே லேம்டா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட சிம்பிள் வந்து லேம்டா. இங்கே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட சிம்பிள் வந்து சிக்மா. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியோட சிம்பிள் வந்து ரோ. இது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லென்த் இருக்குது, இந்த கண்டக்டர், அதுக்கு வந்து லென்த் வந்து எல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இதில் வந்து சார்ஜஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இந்த லென்த்து, இந்த கண்டக்டருடைய லென்த்தில் வந்து சின்ன லென்த்து நம்ம எடுக்கும்போது அது டிஎல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது லேம்டா ஈக்குவல் டு டி கியூ பை டிஎல். அந்த சின்ன லென்த்தில் இருக்கக்கூடிய சின்ன ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டி கியூ. நெக்ஸ்ட் நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதாவது சிக்மா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த டோட்டல் சர்ஃபேஸ் வந்து எஸ், இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய டோட்டல் சர்ஃபேஸ் வந்து எஸ், அந்த ஸ்மால் சர்ஃபேஸ் டிஎஸ்எம் எடுக்கும்போது அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதுதான் நம்ம வந்து சிக்மா, அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு டி கியூ பை டிஎஸ் அப்படின்னா அந்த சின்ன சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், அதுதான் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இப்போது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் வால்யூம், அந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய டோட்டல் வால்யூம் அதான் நம்ம வி எடுக்கிறோம், அதுதான் நம்ம வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் நம்ம ஒரு ஸ்மால் வால்யூம் எடுக்கும்போது நம்ம டிவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஸ்மால் சார்ஜ் தான் நம்ம டி கியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்மால் வால்யூமில் இருக்கக்கூடிய ஸ்மால் சார்ஜ் தான் நம்ம வந்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோடைய சிம்பிள் தான் இந்த ரோ, அதாவது ரோ ஈக்குவல் டு டி கியூ பை டிவி. அப்படி தான் நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு ஃபார்ம்லாம் கிடைக்கிது. இது மூணுமே லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அப்புறம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி மூணுமே வந்து ஸ்கேலாக தான். அதோட டைமென்ஷன் அப்புறம் அதோட யூனிட் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல்எல், இது வந்து டி கியூ பை டிஎல் அப்படின்னு நம்ம எழுதலாம். கியூவோட யூனிட் வந்து கூலும், அதோட லென்த் வந்து யூனிட் வந்து எம். அப்படி தான் நம்மளுக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அதோட யூனிட் வந்து நமக்கு கூலும் மீட்டர் அப்படின்னு கிடைக்கிது. அதை நான் எழுதியிருக்கேன். அதோட டைமென்ஷன் எப்படி அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் லாம்டா ஈக்குவல் டு டி கியூ பை டிஎல் அப்படின்னு. சார்ஜோடைய டைமென்ஷன் வந்து ஏடி, லென்த் வந்து எல் தான். அப்போது நம்மளுக்கு எல் இன்வர்ஸ் டிஏ அப்படின்னு கிடைக்கும். அப்படி தான் நம்மளுக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட டைமென்ஷன் வந்து எல் இன்வர்ஸ் டிஏ அப்படின்னு கிடைக்கிது. அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் சிக்மா ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல்எஸ், இது வந்து அதோடய ஃபார்முலா. சார்ஜோடைய யூனிட் வந்து கூலுமு, சர்ஃபேஸ் வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அப்படி தான் நம்மளுக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் வந்து கூலும் மீட்டர் இன்வர்ஸ் கிடைக்கிது. அதை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன்.
அதோட டைமென்ஷன் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சிக்மா ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் எஸ். சார்ஜோட டைமென்ஷன் வந்து 80, எஸ் வந்து எல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அப்படிதான் நமக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட டைமென்ஷன் வந்து எல் இன்வர்ஸ் 80 அப்படின்னு கிடைக்கிது. அதை நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஒரு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரோ ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் வி. அதோட இது சார்ஜோட யூனிட் வந்து கூலும், வால்யூம் வந்து மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதுவோம். அப்படி தான் நமக்கு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி வந்து கூலும் மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கிது. அதை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். நம்மளுக்கு தெரியும் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து டெல் கியூப் பை டெல் வி. சார்ஜோட டைமென்ஷன் வந்து 80, வி வந்து வால்யூம் வந்து நம்ம எல் கியூப் அப்படின்னு எழுதுவோம். அப்படி தான் நம்மளுக்கு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி வந்து எல் கியூப் இன்வர்ஸ் 80 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.